ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நேல் உதிரம் சேனல். கொஞ்சம் எருமையோடு ஊர் சுற்றி பார்ப்போமே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏப்பா பாரு, வெட்டியாக ஊர் சுற்றினு இருக்கு பாரு, எந்த வேலையும் செய்யாமல் எரும மாடு மாதிரி தின்னுட்டு தூங்கின்னு இருக்கு பாரு. இப்படியெல்லாம் நம்ம அம்மா அப்பா கண்டிப்பாக திட்டிருப்பாங்க. அதற்கெல்லாம் காரணம் இவர் தாங்க, இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மிஸ்டர் எருமை. ஆமாங்க, இதை வச்சு திட்டுறாங்கண்ணா. இந்த கூட்டம் ரோட்டில் போச்சுனாலே ஓரமாகவே போகணுங்க, நட்டு ரோட்டில் தான் போகும். இந்த கூட்டம் ரோட்டில் போகுதுனாலே பின்னாடி வர எல்லாருமே வெயிட் பண்ணி ஒரு ஊர்வலம் மாதிரி தான் போக வேண்டியதாக இருக்குது. எரும மாடு பார்த்தீங்கன்னா எதையுமே செட்டப் பண்ணாதுங்க. எரும மாட்டு தோல் வந்து வெயில் மழை எல்லாத்தையும் தாங்கக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. எரும மாடு பார்த்தீங்கன்னா காலையில் ஷார்ப்பாக 9 o'clock பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கிளம்பிடுங்க. இதுங்க கூட்டம் வந்து போகும்போதே வந்து இலை தழை புல் எதை கண்டாலும் விடாதுங்க, ஒரு அரை அரைச்சி தள்ளிவிடுங்க. எரும மாடு வயிற்றுல பைய மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க, அது சாப்பிட்ற பொருள் ஃபஸ்ட்டு அந்த பைக்குள்ளே தான் போகுது, அதுக்கப்புறம் தான்ங்க வயிற்றுக்குள்ளே வந்து போகுது. இதுங்க ஓய்வெடுக்கிற டைமில் தான் சாப்பிட்ட பொருளை கொஞ்சமாக எடுத்து அரைச்சி மறுபடியும் உள்ளே தள்ளுவங்க. இதுக்கு ஜீரணசக்தி கம்மின்றதுனால இந்த ப்ராசஸ் வந்து பண்ணுதுங்க. எரும மாடு பார்த்தீங்கன்னா துணிச்சல் அதிகங்க. இப்போ பாருங்கள், நான் வீடியோ எடுத்துன்னு இருக்கேன், என்னடா என்னன்ற மாதிரி என்னை பார்த்துன்னு இருக்கேன். எரும மாடு வந்து மணிக்கு 30 km வேகம் வரைக்கும் ஓடக்கூடியதுங்க. ஸோ அதனால் இதுக்கிட்ட கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாகவே இருக்கணும். எரும மாடு பார்த்தீங்கன்னா ஏரி மண் தேங்கிய சகதியான இடம், நீர்நிலைகள் பார்த்தா விடாதுங்க. அதில் இறங்கி ஒரு குழியில் போட்டு தாங்க வரும், கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours ஆச்சும் அதில் நீந்திட்டு தாங்க வரும். அது வந்து தன்னோட பாடி ஹீட்டை கிளியர் பண்ணுறதுக்காக இந்த ப்ராசஸை வந்து கிட்டத்தட்ட ஒரு சன் பாத் மாதிரிங்க. எரும மாட்டோட பாத அமைப்பு பார்த்தீங்கன்னா சகதியிலேருந்து தன்னை மீட்டிக்கிட்டு நீந்தக்கூடிய அமைப்பாக இருக்குங்க. எரும மாடு நல்லா நீந்தக்கூடிய உயிரினங்க. இந்த உலகில் இருக்கிற உயிரினங்கள் எல்லாமே நல்லா நீந்தக்கூடியதாங்க இருக்குது. எரும மாட்டோட பாலை எடுத்துக்கிட்டோங்கன்னா பசுமாட்டு பாலை விட அடர்த்தி அதிகங்க. எரும மாட்டு பாலில் நல்ல கொழுப்பு சக்தி இருக்குதுங்க. எரும மாட்டு பால் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு அதுக்கு இணையாக ஒரு டம்ளர் தண்ணியை மிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுதாங்க பசுமாட்டு பாலோட அடர்த்தி. எரும மாட்டு பாலில் நல்ல ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதை குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம முகம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. எரும மாட்டு பால் தினமும் அறிந்துட்டு வந்தோம்னா நமக்கு இதய நோயாக வராதுன்னு சொல்லியிருக்காங்க. எரும மாட்டு பால் வந்து நீண்ட நாள் கெடாமல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பசுமாட்டு பால் 1-2 நாளில் கெட்டு போயிட்டாலும் எரும மாட்டு பால் அதையும் தண்ணி கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எரும மாட்டு பால் இவ்வளோ நன்மை தரக்கூடியதுனால நம்ம எல்லாருமே இந்த எரும மாட்டு பாலை எடுத்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு இது ஜீரண சக்தி கொஞ்சம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க, அதனால் குழந்தைங்களை தவிர்த்து நம்ம எல்லாருமே சாப்பிட்டுட்டு வரலாங்க. எரும மாடு இனத்தை என்டேஞ்சர்ஸ் லிஸ்ட்டில் வந்து சேர்த்துருக்காங்க, அதாவது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய உயிரினம். இதுங்கெல்லாம் முன்னொரு காலத்தில் விவசாயிக்கு ஒரு உற்று தோணாக இருக்குது. இதை வந்து ஒரு மினி டிராக்டர்னே செல்லமாக அழைப்பாங்க. இதுங்க ஏறு உழுவதுலேருந்து எல்லாத்துக்குமே விவசாயிக்கு வந்து பயன்பட்டுட்டு வந்து, பட் நவீன விஞ்ஞானத்தினால டிராக்டர் வசதி அதெல்லாம் வந்ததுனால இதுங்களோட பயன்பாடு வந்து இல்லாமல் போனதுனால இதுங்க எண்ணிக்கை வந்து குறைஞ்சிட்டே இருக்குதுங்க. இதுங்களை வந்து இறைச்சிக்காகவும் தோல் கொம்பு இதுக்காகவும் யூஸ் பண்ணுறதுனால இதுங்க இனம் அழிஞ்சிட்டு வருது. ஹோல்டன். ஆக்சுவலி இவங்க நம்ம வீடியோவில் இல்லை, இவங்க காலிச்சிட்டு நம்ம வாங்கலை. இவங்களை வேணால் நெக்ஸ்ட்டு வீடியோ வேணால் நம்ம கவர் பண்ணிக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எரும மாடு கரெக்டாக ஈவினிங் டைம் ஆயிடுச்சுனாலும் இருப்பிடத்தை நோக்கி பயணப்பட்டது. ஸோ இந்த எண்ணத்தை நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம இதுங்களோட பாலை அறிந்துட்டு வரணும். இதுங்க பால் எப்பப்போ கிடைச்சாலும் அப்பப்போ வந்து எடுத்துக்கோங்க. இதுங்க வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்க. எரும மாடு பார்த்தீங்கன்னா காலையில் மேய போச்சுன்னா ஈவினிங் கரெக்டாக அதுவே வீட்டுக்கு திரும்பி வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எருமையோட ஊர் சுத்தின பயணம் இனிதே நிறைவடைந்தது. எருமை பாலோட நற்பண்புகளையும் எருமை எண்ணத்தோட யூனிக் ஃபீச்சர்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.